மயிலாடுதுறையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காததால் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி ஆகிய பகுதிகளில் 70,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆனால் 28 கிராமங்களில் மட்டுமே கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைத்து காத்திருக்கின்றனர். மேலும் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்து வருவதாகவும் இதனால் தனியார் வியாபாரிகளிடம் குறைந்த விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனையுடன் கூறும் விவசாயிகள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.